goodies. This is third standard English. Last class we saw a story. Today we see about grammar. இன்னைக்கு நம்ம grammar தான் பார்க்க போறோம். Grammarல basics பார்க்க போறோம். Basicsல sentence தான் பார்க்க போறோம். ஓகேவா? A sentence is a group of words that makes complete sense. அதாவது group of words யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா அது முடியணும். அதுதான் என்னது சென்டென்ஸ் அப்படினு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ words எப்படி இருக்கும்? Group of letters சேர்ந்தது words. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், என்ன இருக்குது? சன் இருக்குது. இதில் எத்தனை லெட்டர் இருக்குது? 3 லெட்டர்ஸ் இருக்குது. எஸ் யூ என். இது மூணு சேர்ந்தது தான் என்னது? ஒரு வேர்ட், சன். ஓகேவாமா? ஓகே. நெக்ஸ்ட்டு, எ சென்டென்ஸ் பிகின்ஸ் வித் எ கேபிட்டல் லெட்டர் அண்ட் என்ஸ் வித் எ ஃபுல் ஸ்டாப் அண்ட் மஸ்ட் ஹாவ் எ வேர்ப் இன் இட். அதாவது ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டராக இருக்கணும், கடைசி அந்த சென்டென்ஸ் முடியும் போது ஃபுல் ஸ்டாப் இருக்கணும், நெக்ஸ்ட்டு வேர்பு வந்து அந்த சென்டென்ஸில் வந்து இருக்கணும். ஓகேவா? ஓகே. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், சி லுக்ஸ் பியூட்டிஃபுல். சி லுக்ஸ் பியூட்டிஃபுல். இதில் பாருங்கள், ஃபஸ்ட் என்ன இருக்குது? எஸ் கேபிட்டல் எஸ்ல ஸ்டார்ட் ஆகிருக்கு. லாஸ்ட் என்ன இருக்குது? ஃபுல் ஸ்டாப் இருக்குது. நெக்ஸ்ட்டு வேர்ப் இருக்குது. இதில் வேர்ப் என்னது? லுக்ஸ். லுக்ஸ்னா வேர்ப். ஓகேவா மேம்? ஓகே. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீ ரீட்ஸ் த புக். ஹீ ரீட்ஸ் த புக். இது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் தான். பாருங்கள், ஃபஸ்ட்டு கேபிட்டல் லெட்டர் இருக்குது, லாஸ்ட்டு ஃபுல் ஸ்டாப் இருக்குது, அப்புறம் வேர்ப் இருக்குது. இந்த சென்டென்ஸில் வேர்ப் என்னது? ரீட்ஸ். ஓகேவா? இது முடிஞ்சிருக்கா? பார்க்கலாமா? அவன் என்ன பண்ணுறான்? புக் ரீட் பண்ணுறான். அது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. அதுதான் என்னது? சென்டென்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், த பேர்ட்ஸ் ஃப்ளை. த பேர்ட்ஸ் ஃப்ளை. இதுலேயும் கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, என்ஸ் வித் ஃபுல் ஸ்டாப், அதுக்கப்புறம் வேர்ப் இருக்குது. இதில் வேர்ப் என்னது? ஃப்ளை. ஓகேவா மேம்? ஓகே. நெக்ஸ்ட்டு, த மூன் இஸ் சைனிங். இதில் பாருங்கள், த மூன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது கேபிட்டலில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதில் வேர்ப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் இஸ்னா வேர்ப். ஓகேவா? லாஸ்ட்டு ஃபுல் ஸ்டாப்போட எண்ட் ஆகிருக்கு. ஓகேவா மேம்? ஓகே. லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீ கோஸ் டு ஸ்கூல். அவன் என்ன பண்ணுறான்? ஸ்கூலுக்கு போகிறான். ஒரு கம்ப்ளீட் மீனிங் கொடுத்துருச்சு. ஃபஸ்ட்டு கேபிட்டலில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, லாஸ்ட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. இதில் வேர்ப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஸ். ஓகேவா மேம்? ஓகே. ஒரு சென்டென்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கணும்? குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஸ்டார்ட் வித் கேபிட்டல் லெட்டர்ஸ் அண்ட் என் வித் ஃபுல் ஸ்டாப். கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணணும், ஃபுல் ஸ்டாப்பில் வந்து என் பண்ணணும், நெக்ஸ்ட்டு அதில் வந்து வேர்ப் வந்து இருக்கணும். ஓகேவாமா? இதுதான் ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ். ஓகேவா? இந்த சென்டென்ஸில் வந்து டூ பார்ட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? சப்ஜெக்ட் அண்ட் ப்ரிடிகேட். சப்ஜெக்ட் அண்ட் ப்ரிடிகேட். சப்ஜெக்ட்னா என்னது? வாட் ஆர் ஹூம். அதாவது எதை பற்றியாவது, என்ன இல்லைன்னா யாருடைய யார், இதை பற்றி சொல்கிறதா என்னது? சப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு ப்ரிடிகேட் அப்படின்னா டெல் சம்திங் அபவுட் த சப்ஜெக்ட். சப்ஜெக்டை பற்றி சொல்கிறதா எனது ப்ரிடிகேட். எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே. ஃபஸ்ட்டு பாருங்கள், த எர்த் இஸ் ஸ்பெரிக்கல். என்னது? எர்த் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து த எர்த் அப்படிங்கிறதா என்னது? சப்ஜெக்ட். த எர்த் அப்படிங்கிறதா சப்ஜெக்ட். இஸ் ஸ்பெரிக்கல். ஸ்பெரிக்கல்னா என்னது? ஒரு ஷேப்பு. எது வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குமா? த எர்த் இஸ் ஸ்பெரிக்கல். எர்த்து தான் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். இந்த ஸ்பெரிக்கல் அப்படிங்கிறது வந்து எதை பற்றி பேசுது? சப்ஜெக்டை பற்றி பேசுது. அதனால இஸ் ஸ்பெரிக்கல் அப்படிங்கிறது வந்து ப்ரிடிகேட். ஓகேவாமா? ஓகே. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், ஐ லவ் மை நியூ பெட்ஸ். ஐ லவ் மை நியூ பெட்ஸ். இதில் வந்து எது சப்ஜெக்ட்? ஐ அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட். லவ் மை நியூ பெட்ஸ் அப்படிங்கிறது வந்து ப்ரிடிகேட். ஓகேவா மேம்? ஓகே. நெக்ஸ்ட்டு, ஐ சீ த கேட். நான் என்ன பண்ணேன்? கேட்டை பார்த்தேன். இதில் வந்து ஐ அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட், சீ த கேட் அப்படிங்கிறது வந்து ப்ரிடிகேட். ஓகேவாமா? நெக்ஸ்ட்டு, மை பென் இஸ் ரெட். மை பென் அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட், இஸ் ரெட் அப்படிங்கிறது வந்து ப்ரிடிகேட். ஓகேவாமா? ஓகே. சென்டென்ஸில் வந்து டூ பார்ட்ஸ் இருக்கும், என்னென்ன? சப்ஜெக்ட் அண்ட் ப்ரிடிகேட். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் வவல் சவுண்ட் அண்ட் லாங் வவல் சவுண்ட் உள்ள வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், பேன்
pain அதாவது ஷார்ட் வவல் சவுண்ட்னா அந்த வேர்டில் ஒரே ஒரு வவல் சவுண்ட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஷார்ட் வவல் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மோர் தென் ஒன் வவல் சவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த வேர்டை வந்து லாங் வவல் சவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பாருங்கள், இதில் வந்து பேனில் வந்து பேன் ஒரே ஒரு வவல் சவுண்ட் மட்டும் இருக்குது, அதனால் இது வந்து ஷார்ட் வவல் சவுண்ட். நெக்ஸ்ட்டு இதில் வந்து பாருங்கள் பெயின், இதில் வந்து மோர் தென் ஒன் வவல் சவுண்ட் இருக்கிறதுனால இது வந்து லாங் வவல் சவுண்ட் வேர்ட். ஓகேவா? இதே மாதிரி எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே. கிட் கைட், கிட் கைட். நெக்ஸ்ட் ஒன் சன் சூன், சன் சூன். நெக்ஸ்ட்டு டப் டியூப், டப் டியூப். நெக்ஸ்ட் காட் கோட், காட் கோட். நெக்ஸ்ட் செட் சீட், செட் சீட். நெக்ஸ்ட் பிட் பீட், பிட் பீட். த நெக்ஸ்ட் ஒன் ஹிட் ஹீட், ஹிட் ஹீட். த நெக்ஸ்ட் ஒன் ஷிப் ஷீப், ஷிப் ஷீப். த லாஸ்ட் ஒன் ஃபிட் ஃபீட், ஃபிட் ஃபீட். ஓகேவாம்மா? ஓகே. நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இந்த சென்டென்ஸ் பாருங்கள், த டேஷ் கேன் கேரி அ லாட் ஆஃப் குட்ஸ். இந்த டேஷில் என்ன வரும்? ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஷீப் அப்படி இல்லைன்னா ஷிப் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டேஷில் என்ன வரும்? திரும்ப ஒருக்கா சென்டென்ஸை ரீட் பண்ணி பாருங்கள், த டேஷ் கேன் கேரி அ லாட் ஆஃப் குட்ஸ். எஸ், ஷிப்பு தான் ஆன்சர் வரும். ஓகேவாம்மா? ஓகே குட்டீஸ், இன்னைக்கு கிளாஸில் நம்ம சென்டென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு சில எக்ஸாம்பிள் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸில் உள்ள டூ பார்ட்ஸ், சப்ஜெக்ட்னா என்ன, ப்ரிடிகேட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ஷார்ட் வவல் சவுண்ட் உள்ள வேர்ட்ஸ் என்னென்ன, லாங் வவல் சவுண்ட் உள்ள வேர்ட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா குட்டீஸ், வி வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ். பாய்.